ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா கொடுத்துங்க. இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் சித்திரையை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான கற்பக விநாயகரை செய்திருக்கோம். பாருங்கள், இதுக்கு வந்து எம்போசிங்கே 4 இன்ச் ஏற்றிருக்கோம். இதோடய ஃப்ரேமு நாங்களே டிசைன் பண்ணி ஆர்டர் கொடுத்து பண்ணோம். இது செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இதில் வந்து சாக் பவுடரே ஒரு 60-70 கிலோ, இது ஒரு 6 வெயிட்டை விட அதிகம். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு 3D எஃபெக்டில் கணேஷா ஸ்பெஷலாக நியூ இயர் அதுவுமா தரிசிச்சுக்கோங்க. சூப்பராக இப்போ பார்க்குறதுக்கு இதெல்லாம் நான் ஏடி கல் வச்சுருக்கேன், விபூதி பட்டை. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு தம்பி ஹெல்ப் பண்ணார், ஆர்டிஸ்ட். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் அவர் சேர்ந்து பண்ண ஒர்க் இது. ஆக்சுவலாக இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு டோர்லேருந்து கிடைக்கிற ஃப்ரேம் அன்சைஸ்ன்றதால இதுக்கு ஃப்ரேம் கிடைக்கல. அதனால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எங்கே தேடி 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 எங்கே ஓடி இல்லைன்ற மாதிரி கும்பகோணத்தில் தான் ஒரு அன்பர் தான் போட்டிருந்தது இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணி எனக்கு செய்து கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமான பிக்சர் இது. எனக்கே தெரியல இவ்வளோ பெரிய படைப்பெல்லாம் நம்ம எடுத்து செய்ய முடியுமான்னு நினச்சது. ஆனால் அது சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஆண்டு பிரம்மாண்டமான படைப்போட ஒரு குட்டி கணேஷாவே செய்திருக்கேன். இது பாருங்கள், சரஸ்வதி ஒரு ஓல்டு பெயிண்டிங் இருந்தது, அதை பேஸ் பண்ணி இதை நான் பண்ணேன். கலர் மட்டும் நான் அதில் இண்டியன் இங்க் அப்ளை பண்ணியிருக்கேன் சாரீக்கெல்லாம் ஃபுல்லாகவே. இதுவும் டேஞ்சூர் ஆர்க் தான். சைட்லெல்லாம் ஃப்ரேம்லாம் மெஹந்தி டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட சைஸ் 2x2. ஆர்ட் மெட்டல் ஒர்க்கு. இது வந்து தூர்தர்ஷனில் செய்து காமிச்ச ஒர்க். இது ஞாபகமாக எங்கள் வீட்டு ஃப்ரேம் கலர்லேயே ஃப்ரேம் போட்டிருக்காங்க. ஒயிட்டுக்கு ஒயிட் பேஸ்லேயே ஒரு மிரர் பார்த்துட்டு இருக்க ஒரு லேடி சூப்பராக வந்திருக்கு. நான் மெட்டல் கிராஃப்ட்டு நிறைய பண்ணியிருக்கேன், ஒரு 500க்கு மேலே பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெட்டல் கிராஃப்ட் பண்ணுறது. இப்போ காப்பர் ஷீட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்னொரு முருகர் ஒருத்தர் ராஜ அலங்காரம். இது வந்து ஆயில் கலரில் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஆண்டாள் நிறைய ஏடி கல்லாம் பதிச்சிருக்கோம். அதில் சூப்பராக இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்க மாதிரி இதுவும் எம்போசிங் தான். இதில் நிறைய கல் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவும் 3x4 தான் பெருமாள் முத்து ஃப்ரேம். இது வந்து கரெக்டாக ஃப்ரேம் கிடச்சிடுச்சு. பார்க்க இந்த சித்திரையை முன்னிட்டு பிரம்மாண்டமான விநாயகர் கற்பக விநாயகரும் வெங்கடாஜல் பாலாஜியும் பார்த்தோம். பக்கத்துலேயே ஆண்டாள் இருக்காங்க. இது எல்லாமே டாஞ்சூர் ஆர்ட்டு. தஞ்சாவூர் ஓவியம் வந்து நான் ஒரு 21 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்ட் மெட்டல் கிராஃப்ட் பர்சன், இருந்தாலும் இதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கற்பக விநாயகர் 3 அடி அகலமும் 4 அடி உயரமும். இவர் வந்து 2x2 குட்டியாக பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஃப்ரேம் போடலை. இது இனிமேல் தான் ஃப்ரேம் போடணும். எனக்கு விருப்பமான செட்டிநாடு ஃப்ரேமோ இல்லை முத்து ஃப்ரேமோ. இது பாருங்கள் ஊஞ்சலில் இருக்காங்க. நிறைய ஸ்டோன் தான் இதில் இருக்கும். எல்லாமே பிரம்மாண்டமான படைப்புகளாக இந்த ஆண்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்கள்.